வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்குறோன்னா, சிறுதானிய வகையில் சோளப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சோளம் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு முழுசாக எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 10, 3 கொத்து கருவேப்பிலை, மஞ்சள்தூள், கடுகு, சீரகம், மிளகு. இப்போது பாண்டல் சூடேறிச்சு, சோளம் வறுத்துக்கலாம். அது வந்து பொரி பண்ணிக்கலாம். நல்லா சூடேறினோடனே சோளம் வறுக்கிறப்போ பொரி வெடிக்கும். அப்போது இது மேலே வந்து ஒரு துணி போட்டு மூடி வைக்கணும்னா சூடு ஏறவும் அப்படியே பொரி நல்லா பொரிஞ்சிடும். பாருங்கள், பொரி நல்லா வறுத்துடுச்சு. ஏன்னா பொரி வந்து துணி போடலாம், எல்லாம் கீழே விழுந்துடும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாண்டல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுடலாம். வணக்கிட்டு இப்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் பத்தலைன்னு சொல்லி இன்னொரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டு வணங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரே 10 நிமிஷம் கூட வேண்டாங்க. பொரி வறுத்து எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மழை காலத்துலேயும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் செஞ்சு கொடுங்க. இப்போல்லாம் யார் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா வறுத்துடுச்சு. வாண்டல் எடுத்து கீழே வச்சு பொரியை கொட்டி கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், பொரி எவ்வளோ நல்லா வறுத்துருக்கு, வெள்ளையாக இருக்குது. இப்போ கொட்டி கிளறிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோள பொரி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வாரத்துக்கு ஒரு நாளைக்காச்சும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கலையம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.